ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குன்னு ஒரு இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டெசர்ட் டைட்டனோட கேவுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகே எஸ், எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செக் பண்ணி பார்த்துலாம் எல்லாமே இருக்குதா அப்படின்னு. ஓகே, கிடச்சிடுச்சு. எந்த இடத்துல இவனை வைக்கிறது? இவனை கீழே தான் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே போய் பார்த்துக்கலாம். வா, இந்த இடத்துல இவனை போட்டு விட்ருவோம். இப்போ போட்டால் வெளியே வருவான். வெளியே வந்துட்டான் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு பிளாக் கலரில் கிடச்சிருக்காங்க கைஸ். பிளாக் கலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைனோட சூப்பராக இருக்கு பிளாக்கு. ஓடு, செம்ம சீனாக இருக்குல்ல இது. ஓகே, சரி கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டெசர்ட் டைட்டன் கேவுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ பெரிய உருவம் பறக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஐஸ் டைட்டனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நாள் செலவு பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீரெக்ஸ் ஆர்மி அது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியதுனால இந்த மேப்பில் வந்து பெருசாக நம்ம பண்ண போகிறது கிடையாது. டக்குன்னு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதுன்னு போய் செக் பண்ணிக்கிட்டு அதை கலெக்ட் பண்ணி அப்படி காலி பண்ண வேண்டியது தான். ஆனால் என்ன ஒன்று, இதில் இவன் பறப்பான் அதுதான் பெரிய விஷயமே. இருங்க, போய் பார்த்துருவோம். இவனுங்க எல்லாமே ஹை லெவலாக இருந்தால் உள்ளே போத்தவள, லோ லெவலாக இருந்தால் பார்ப்போம். பரவாயில்ல கைஸ், உள்ள கம்மியான லெவலில் தான் இருக்கானுங்க. ஓடு, வேற டேமேஜை பார்த்தீங்களா? இங்கே பொறுமையாக உள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ராக்கல மண்டாவன் சமயம் எவனோ அட்டாக் பண்றான் நம்மள, ஆனால் யாருன்னு தான் தெரிய மாட்டேங்கிறான். எவனோ கம்மியாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் டேமேஜ். ஓகே ஓகே, போட்டு விட்டாச்சு. எவனும் மேலே ஒட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். பாம்பா, ஓ சாவ். எவனும் 200 ப்ளஸ் டேமேஜ் கொடுக்குறாங்க கைஸ். சாவு சாவு. ஓடுங்க, டேமேஜ் அவனுக்கு கீழே பாம்பு பாம்பு டேமேஜ் கொடுத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓ சாவு. நம்ம யாரையும் கண்டுக்கு தேவையில்ல போயிடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தனும் அடிக்க அடிக்க நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓடு, டேமேஜ்னா இதுதான், வேற லெவலில் டேமேஜ் பண்ணுறான். ஆ, சூப்பரான ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஓடு, ஓ ஃபியூல் கம்மியாக இருக்கு போல கைஸ். எவனோ இதுயோ மேண்டிஸ் தான் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறானா? டேய், மெக்கையை உடச்சிருவான் போலே அவன். இப்போ கொஞ்சம் உஷாராக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். போடு, ஒரு ப்ரெஸ் பண்ணால் மூணு வாட்டி புல்லட் போகுது, செம்ம போச்சு. ஆடா டேய், ஏதோ நெஞ்சா படத்தில் மானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி குதிக்கிறீங்க. ஓகே, எல்லாம் அவுட்டா? சாவு. நாலுலேருந்து மறுபடியும் குதிக்கிறானுங்களா இல்லையா?
விட்ட கொண்டு வானுங்க போல கைஸ். இருங்க இந்த இடத்துலயே போயிட்டு தேவையில்ல எல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஐயோ ஏய் மேண்டிஸ் ஓ சவ். இந்த இடத்துல பெரிய விஷயமே மேண்டிஸ் தங்க போல கைஸ். மற்றபடி எல்லாமே ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஓகே மேய சுற்றி கித்தி பார்த்துட்டு வரணும். சவுத் ஓ ஓ சவுத் மண்டீஸ் வரணா போ செதுட்டான். படை எடுத்து வரானுங்க பாருங்களா. சவு 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 யாரானுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. டேமேஜ் அதிகப்பட்டானுங்க. ஓ போச்சு 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 போச்சு. எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச. அந்த கார்னரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃப்ளை பண்ணும் நினைக்கிறேன். ஃப்ளை பண்ணு. ஓகே கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இது வரைக்கும் பாருங்க. ஆஹா ஓவர் ஹீட் ஹீட் ஆனால் கால் பாருங்களா இருக்கு இது. ஓகே ஓகே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம்ல அதை. ஐயோ ராக் எலமெண்ட் கைஸ் இவன். ஓடு சவ் இதுக்குள்ள இருக்கான் ராக் எலமெண்ட். ஆனா பிளஸ் அவன் டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் பாருங்க உள்ள வரதுக்குள்ள பாதி எனர்ஜி குறைச்சிட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சா. நான் என்னண்ணா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து தொலைப்பணம் போகுது கழிவு பண்ணிவிடுவோம். சாவு கைஸ் இது மூணு புல்லட் போட்டால் கூட ஆட ஓ செத்துப்போ. கே அதான் பெருசாக இருக்குது. என்னென்ன வேணும்னு பார்த்துலாமா. ஓகே ஒரு ஆக்டிவ் ஆக்ட் வேணும். கரப்டடு ஹார்ட்டு ஃபயர் உவினோட 10. ஓகே நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறம் முதல்ல ஸ்கின் வேறு எடுக்கணுமா. ஓகே பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குதா. சரி இங்கேருந்து போகிற ஓக்கில் ஆக்டிவ் ஆக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே ஆக்டிவ் ஆக்ட் எங்கே இருக்கும் இந்த மேப்பில். நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆக்டிவ் ஆக்ட் எடுக்காமல் போயிட்டா. அதான் நம்ம கரெக்டாக தான் நடந்து வந்தோம். ஆக்டிவ் ஆக்ட் போகிற வழியில் எங்கேயுமே காட்டலல்ல நம்மளுக்கு. கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயா காட்டணும். பட் ஏன் காட்டலன்னு தான் தெரியல.
ஓகே ஓகே. ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துடாத, தண்ணிக்குள்ள விழுந்துடாத. நல்ல வேலை எஸ்கேப்பு. போச்சு 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 போச்சு. அவனுக்கு இங்கே ஒரு திருச்சி தெரில. போடு வெட்டி கிளாஸ் எல்லாரையும். ஆஹா கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக எடுத்தேன், இவனுக்கு லெவல் ஏறாதா? போச்சு போச்சு. ராக்கல் மண்ட்டு வர போட கல்லூத்தி கட்டிக்கிறாங்க கைஸ். அவன் போடு விட்டு வெட்டிடாச்சு எல்லாரையும். சூப்பர் டேமேஜ் தான் கொடுத்துருக்கோம் பட்டு எவனோ சின்ன சின்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். எங்கேருந்து எவன் கடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. இவனா? இவன் கிடையாது. ஆக்டிவ் ஃபேக்ட் எங்கே இருக்குன்னே தெரியலையே. போகிற போகல ஆக்டிவ் ஃபேக்ட் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆக்டிவ் ஃபேக்ட் காட்டும். ஐயோ போச்சு 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 போச்சு. போச்சுரா போச்சுரா போச்சுரா. ஐயோ மெக்கு உடஞ்சிடும் போலயே. இது விட்டுட்டு பக்கத்தில் இன்னொருத்தனையும் தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். போச்சு மெக்கு டேமேஜ் செம டேமேஜ் மெக்கு. இவனுக்கு செம்ம டேமேஜ் விழுந்துடுது கைஸ். ஆட்டோ ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இவன் கூட ஓரளவுக்கு போவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவனை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். கைஸ் நம்ம கிளம்பும். இடம் பாருங்க, இருட்டாகி போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நம்ம வேறு ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கிட்டு வந்துருக்கணுமோன்னு நினைக்கிறேன். தப்பான வழியில் வந்துட்டோம். இவன் தண்ணிக்குள்ள அந்த அளவுக்கு போவர் கிடையாது. இவன் தண்ணிக்குள்ள நீந்தவே மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் கிடையாது. மெக்கு தான் மறுபடியும் எடுத்தாகணும். ஓடு ஓகே. இதுக்கப்புறம் மெக்கு தேவைப்படாது, உள்ளே போயிடு. ஓடு ஓடு. எங்கிருந்தோ வந்துடுது கைஸ். எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சிருக்குமா? பட் இந்த சைடில் எங்கேயாச்சும் பட் ஆக்டிவ் ஃபேக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ரைட்டு நம்ம பாம்பு வந்துட்டான் பாருங்க.
ஸ்பைக் அவனுக்கே குத்தி விட வேண்டியதுதான். எங்கே ஆர்டிஃபேக்டே காணோம், சுத்தி சுத்தி தேடிட்டோம். இந்த டெசர்ட் ஏரியா ஆர்டிஃபேக்ட் கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும். மேபி தப்பு எங்கேயோ பண்ணிட்டோமா, ஏதோ சைடில் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் போய் பார்த்தா தான் தெரியும் எங்கே ஆக்டிஃபேக்டை விட்டுட்டு வந்தோன்னு தெரியலையே. மறுபடியும் போய் பார்த்தா தெரியும். கிட்ட போய் பார்ப்போம் வேற எங்கேயாச்சும் இருக்கான்ட்டு. தண்ணி இருக்கா? தண்ணி இருந்தால் பொத்து இங்கேருந்து கீழே குதிச்சிடலாம். குதிச்சிடலாமா தைரியமா? கரெக்டாக தண்ணிக்குள்ளே குதிச்சிடும், அவ்வளோதான், ஜீரோ டேமேஜ். ஆனால் இவன் தண்ணிக்குள்ளே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. செம்ம ஸ்லோ, எந்த வித அட்டாக்கும் கிடையாது தண்ணிக்குள்ளே. சரி ஓகே, நம்ம மேலே போய் பார்த்துடலாம். ஆ, இருக்கிறோம், எல்லாரையும் கொன்று கொடூரமாக போட்டு வச்சுருக்கோம். ஆக்டிஃபேக்ட் எடுத்துட்டுனா ஏரியை காலி பண்ணிடலாம்னா ஆக்டிஃபேக்டே காட்ட காணும் இந்த இடத்துல. இங்கே கைஸ், இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். ஆ ஓகே கைஸ், கண்டுபிடிச்சாச்சு. வா, இதை தெரியாமல் எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம், பக்கத்துலேயே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த ஆக்டிஃபெக்டு, ரோபோ மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். ஓகே சூப்பர், இதே களி பண்ணு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்த வழியே போகணும். இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம மெக்கு ஓரளவுக்கு வந்துட்டானா? ஓகே, 7000 கிட்ட வந்துட்டான். ஓகேவா, இங்கேருந்து இப்போ பறந்தே போயிடலாம். அவ்வளோதான், சூப்பர். இந்த இடத்துல நம்ம அடிக்க கொல்லாமல் வந்துட்டோமோ, அதனால தான் இவ்வளோ பேர் இருக்கானுங்க. ஆமாம், இடையில கொல்லாமல் வந்துட்டோம்ல ஒரு சில பேரை. ஓகே, ஆனால் இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் டைட்டன் கேவ் அளவுக்கு அவ்வளோ பவர் தெரியல. கஷ்டமாக இல்லை, ஈஸியாக போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா மெக் இருக்கிறதுனால ஈஸியாக முடிச்சுமான்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று ஆனால் செமையாக முடிச்சு விட்டாச்சு. ஓகே, ஏ ஸ்பைனோ, இந்த மேப்பில் ஸ்பைனோ எங்கே சுற்றிட்டுருக்கு? நம்ம இடத்த தேடி நம்ம ஓடிட வேண்டிதான். நம்ம இடம் அங்க போகணுமா இப்போ? ஓகே, நம்ம இடத்துக்கு போயிடலாம். மரத்துக்குள்ள இது இவ்வளோ பெரிய இது வைக்க முடியுமா? பரவாயில்ல கைஸ், வைக்க முடியுது. அப்படியே தண்ணி உள்ள இறங்கிட வேண்டியதான். ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா டெசர்ட் டைட்டன் கேவுக்குள்ள போயிட்டு ஆக்டிவேட் எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெசர்ட் டைட்டனை ஸ்பான் பண்ண வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.